நீதித்துறைய நீதிபதி பாலனத்தை தங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு தண்டனை வழங்குவது ஏற்புடையதல்ல. தமிழகத்தில் அதிகரிக்கும் என்கவுண்டர் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். திருப்பதி லட்டு விவகாரத்தில் அரசியல் ஆதாயத்திற்காக சந்திரபாபு பொய் பிரச்சாரம் செய்ததாக ஜெகன்மோகன் குற்றச்சாட்டு. களங்கத்தை துடைக்க 28ஆம் தேதி YSR காங்கிரஸ் சார்பில் கோயில்களில் சிறப்பு பூஜை நடத்தப்படும் எனவும் அறிவிப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.